வெல்கம் டு மாதுசி சி சமையல். இன்னைக்கு மாதுசி சி சமையல் என்ன பார்க்க போறோம்னா கார்டன் டூர் தான். நான் வந்து அம்மாச்சி வீட்டுக்கு வந்திருக்கேன். அங்க இருக்க கார்டன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சுத்தி காமிக்க போறேன். வாங்க பாக்கலாம். எங்க அம்மாச்சி வந்து டெய்லி கோலம் போடுவாங்க துளசிக்கு முன்னாடி. இந்த செடிதான் பவளமல்லி செடி. இந்த செடி வந்து இந்த பூ வந்து பெருமாளுக்கு வச்சோம்னா ரொம்ப நல்லது. இங்க பாருங்க சூப்பரான வாசம் அடிக்குது. இப்ப நம்ம அதை எடுத்துக்கலாம். இந்த செடி பேர் நித்திய கல்யாணி. இந்த செடி வந்து மெடிசன், இந்த பூ வந்து மெடிசனுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த பூ வந்து நம்ம வந்து டீ மாதிரி தண்ணியில போட்டு குடிச்சா நல்லா இருக்கும். சுகருக்குலாம் சரியாகும். சுகர்லாம் இந்த செடி நம்மளுக்கு மருந்துக்கு யூஸ் ஆகும். எங்க வீட்டுல நான் இதை வச்சிருக்கேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சப்போட்டா மரம். இந்த சப்போட்டா சீசன் இல்லைங்க. சப்போட்டா சீசன் இல்லாதனால நாங்கள் இதெல்லாம் வெட்டி விட்டுட்டோம். இந்த பாருங்க எப்படி புது புது இலையெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்க. இது வந்து ஒரு அழகுக்காக நாங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு செடி வச்சிருக்கோம். என்னன்னே தெரியல, எங்க வீட்டுல இருக்கு என்னன்னே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் கீழ இருக்க கமெண்ட்ல சொல்லுங்க. இதுதான் எங்க வீட்டு மாதுளம் செடி. இது நம்ம சாப்பிட்டோமா ஹீமோக்ளோபின் வந்து ஜாஸ்தி ஆகும். ஜாதி மல்லி. இது வந்து இந்த நாங்கள் டெய்லி பறிச்சு பறிச்சு சாமிக்கு வச்சுக்குவோம். இங்கே பாருங்க இங்கே ஒரு பூ பூத்துருக்கு. வாசனை சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து அதுலேருந்து ரெண்டு எடுத்துக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் குண்டு மல்லி செடி. அழகாக பூத்துருக்கு பாருங்க. இங்கே பாருங்க இது வந்து கடுகு செடி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கத்தலை. இந்த முருங்கத்தலையில் நிறைய மருத்துவ குணம் இருக்கு. இந்த நம்ம வந்து சூப்பு போட்டு குடிக்கல நிறைய இதில் பொரியல் செய்யலாம். முருங்கத்தலை பொரியல் உடம்புக்கு நல்லது. இங்க பாருங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கத்தால செடி. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் மிளகுத்தக்காளி கீரை. இதில் வந்து மிளகுத்தக்காளி கீரை சூப்பு செய்யலாம். மிளகுத்தக்காளி கீரை பொரியல் செய்யலாம். வாழைமரம். வாழைமரத்துக்கு இந்த இதுக்குள்ள தான் தண்டு வாழைத்தண்டு இருக்கு. இதில் தான் நம்ம அன்னைக்கு பொரியல் செஞ்சோம், தயிர் பச்சடி செஞ்சோம். இதுக்குள்ளே இருக்கிறது தான் நம்ம அன்னைக்கு தயிர் பச்சடி செஞ்சோம். இங்கே பாருங்க இங்கே பாருங்க இது வந்து குட்டி வாழைமரம். அது கொஞ்சம் குட்டி. இது பாருங்க மாமரம். இது இன்னும் கொஞ்சமா பெருசா வந்து மாங்காய் சூப்பரா பறிச்சு பறிச்சு சாப்பிடுவோம். எங்க அண்ணா வந்து கொப்பரை தேங்காய் வந்து இதுக்குள்ள வச்சான். அது வந்து இப்படி தென்னை மரமா குட்டியா தென்னை மரம் வளர்ந்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் குப்பமணி தலை. வந்து ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரூட் செடி. இதுதான் அம்மா பச்சரிசி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஃபேவரட்டான மருதாணி செடி. அங்கன்னி. இந்த பொன்னாங்கண்ணி வந்து கண்ணுக்கு நல்லது. புதினா. இது சிலோன் கீரை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகாய் செடி. இந்த இங்கே பாருங்க எவ்வளோ பறிச்சு வச்சுருக்கோம். ஒன்று ஒன்றா பறிச்சு வாங்க. இங்கே இருக்கிறது ஒன்று பறிச்சிடலாம். இங்கே ஒன்று பறிச்சுக்கலாம். ஐயோ இங்கே ஒன்று எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க எவ்வளோ வந்திருக்குன்னு. வாங்க இதெல்லாம் நம்ம பிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கொலும்பச்சம்பழம் செடி. ஆ ஃப்ரெண்ட்ஸ் அவந்தி பூ. ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் செடி. இங்கே பாருங்க ஒரு கத்திரிக்காய். இது வந்து நாங்கள் வந்து விதைக்காக பழுக்க விட்டுருக்கோம். இதெல்லாம் செடியிலேருந்து பறித்த கத்திரிக்காய் இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க எத்தனோண்டு இருக்கு.
குட்டி குட்டியா இருக்கு இதுதான் फ्रेंड्स மரவள்ளி கிழங்கு செடி பேசணும்னே உங்களுக்கு காமிக்கிறேன் டெய்லி நாங்க குருவிக்கு அரிசி தண்ணி குளிக்கிறதுக்கு தண்ணி வைப்போம் ஜாலியா வந்து குளிச்சிட்டு போவோம் இங்க பாருங்க இதுதான் फ्रेंड्स பப்பாளி செடி இங்க பாருங்க எவ்வளவு குட்டி குட்டியா பிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்க இதுதான் फ्रेंड्स டேபிள் ரோஸ் பூத்துருக்கு பாருங்க अंजल करसनांगन्नी இருக்கு செம்பருத்தி பூ இது சமையலுக்கு கருவேப்பிலை வாங்கவே மாட்டோம் இங்க இருந்தே பறிச்சுக்குவோம் இது வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இதுதான் फ्रेंड्स மணி பிளான்ட் இந்த செடியும் வீட்டு வச்சோம் நமக்கு நிறைய பணம் கட்டும் நம்பிட்டீங்களா நான் சும்மா சொன்னேன் நம்ம வந்து இந்த இந்த பிளான்ட் நம்ம வீட்ல வச்சோம்னா நமக்கு நிறைய ஆக்ஸிஜன் கிடைக்கும் இதுதான் குட்டி குருவி கூடு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா மாதுவி சீசனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை தேங்க் யூ